உலகம் யாவையும் தமிழமாக்கலும் நிலைபிரித்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசவனாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று மாசி 21/3/2020 புதன்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைக்கு புதன்கிழமையாகி இருக்கின்ற காரணத்தால் பெருமாளை வழிபாடு செய்வது, பெருமாள் ஆலயத்தை தரிசிப்பது என்பது மிக மிக பொருத்தமுடையது அல்லவா? அந்த அடிப்படையில் இன்றைக்கு அற்புதமான பெருமாள் ஆலயம், அதாவது திருப்பதிக்கு செல்ல முடியாதவர்கள் இங்கு சென்று தங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொள்ளலாம் என்ற வகையில் இருக்கக்கூடிய அதி அற்புதமான தென் திருப்பதி என்று கொண்டாடப்படக்கூடிய திருமலை வெய்யாவூர் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் என்று மூலஸ்தானத்தில் அப்படி மூலவர் பெருமாள் அருள் பாலிக்கின்றார். அதற்கடுத்ததாக அன்பர்களே, இது ஆதியில் ஆதி வராக க்ஷேத்திரம் என்றே அழைக்கப்பட்டது. ஆகையினால் இங்கு அப்படி லக்ஷ்மி வராக பெருமான் எழுந்தொருளி இருக்கின்றார். இந்த ஊருக்குத்தான் பாருங்க எவ்வளவு பெயர்கள், அடாடாடாடா, தென் திருப்பதி, தட்சிண வராககிரி, அதாவது இந்த திருப்பதியை போலவே இருக்கின்ற காரணத்தினாலே, அதாவது தெற்கு திசையில் அமைந்திருக்கின்ற காரணத்தால், அதாவது வராக மலை என்று அப்படி கொண்டாடப்படக்கூடிய வகையில் தட்சிண வராககிரி என்று அப்படி பெயரானது அமைந்திருக்கின்றது. பெருமாள் மூலஸ்தானத்தில் அப்படி பிரசன்ன வெங்கடேச பெருமாளாக எழுந்தொருளி இருக்கின்றார். உற்சவ சீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக இருக்கின்றார். தலைவில் இவங்க தாயார் தனி கோவில் நாச்சியாராக தனி தாயார் சன்னதியில் அருள் பாலித்து வருகின்றார். இங்கு வராக பெருமான் அப்படி லக்ஷ்மி வராக பெருமானாக தனி சன்னதியில் அமைந்திருக்கின்றார். இப்போ நாம் சீனிவாச பெருமாள் என்று உற்சவமூர்த்தியை சொன்னோம். இன்னொரு உற்சவமூர்த்தி இந்த ஆலயத்தில் கலர்பிரான் என்று அப்படி கொண்டாடப்படுகின்றார். இந்த திருமலை வையாபூரில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கே திருப்பதியைப் போலவே அங்கு அந்த பெருமாள் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இங்கு அங்கு வெங்கடேச பெருமாள் பாலாஜி, அந்த பாலாஜிக்கு அருகில் வராக பெருமான் எழுந்தொருளி இருக்கின்றார் அல்லவா? அதை போல இங்கும் வராக பெருமான் எழுந்தொருளி இருக்கின்றார். இந்த வராக பெருமானுக்கு பூஜைகள் நடைபெற்றதற்கு பிறகுதான் பிரசன்ன வெங்கடேச பெருமாளுக்கும் பூஜைகள் நடைபெறுகின்றன. இந்த வராக பெருமான் சன்னதிக்கு எதிரிலேதான் கொடிவரமானது இருக்கின்றது. இங்கு இரண்டு உற்சவர்கள் என்று குறிப்பிட்டேன் அல்லவா? அப்படி இரண்டு உற்சவர்கள் என்று குறிப்பிடுகின்ற பொழுது கள்ளபிரான் என்று ஒரு உற்சவர், சீனிவாச பெருமாள் என்று மற்றும் ஒரு உற்சவர். அந்த கள்ளபிரானுக்கு இப்போ மாசி மாதம் அன்பர்களே, இன்னும் ஒரு மாதம் பொறுத்துக்குங்க, சித்திரை மாதத்தில் அந்த கள்ளபிரானுக்கு பிரம்மோற்சவமானது நடைபெறுகின்றது. அதையும் நாம் சென்று சேவிக்கலாம் அன்பர்களே. இங்கு இந்த வராக பெருமான் அப்படி லட்சுமி பிராட்டியை அப்படி தன்னுடைய இடது தூடிகளை அமர்த்தி இடது கையாலே அப்படி ஆலிங்கனம் செய்து அணைத்து கொண்டு அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கின்றார். அப்படி அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கின்ற பொழுது இந்த வராக பெருமானுக்கு எந்த ஆசனத்தின் மீது இருக்கின்றார் என்று சொன்னால் ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் என்று சொல்கின்ற பொழுது ஆதிசேஷனுடைய வாலில் அப்படி வலது காலை வைத்து அழுத்தி கொண்டு தன்னுடைய இடது காலை அப்படி ஆதிசேஷனுடைய சிரசு தலையின் மீது வைத்து கொண்டு இந்த வராக பெருமான் காட்சி தருகின்றார். இதில் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கின்றது, என்ன என்பதை பார்ப்போம். இப்பொழுது ஆலயத்தை தரிசிப்போம், வாருங்கள். அன்பர்களே, இன்றைக்கு திருமலை வெய்யாபூர் திருத்தலத்தை புதன்கிழமையாக இருக்கின்ற காரணத்தால் நாம் சேவித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த திருமலை வெய்யாபூரில் இருக்கக்கூடிய சிறப்பு இந்த வராக பெருமான் தன்னுடைய வலது காலை ஆதிசேஷனுடைய வால் மீதும் தன்னுடைய இடது காலை ஆதிசேஷனுடைய சிரசு தலை மீதும் வைத்து கொண்டு அப்படி அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருகின்றார் என்று குறிப்பிட்டேன் அல்லவா? இப்படிப்பட்ட கோலத்தில் இந்த வராக பெருமானை தரிசிப்பதன் காரணமாக நமக்கு இருக்கக்கூடிய ராகு கேது செவ்வாய் என்று இருக்கக்கூடிய தோஷங்கள், அந்த சர்ப்பதோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ வரப்பிரசாதியாக இந்த வராக பெருமான் விளங்குகின்றார். அடுத்ததாக அன்பர்களே, இங்கு இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் எப்படி வந்தார் என்று சொன்னால், இந்த பகுதியில் இருந்த முன்னைய கோன் பிராட்டி கோன் என்று சொல்லக்கூடிய இரண்டு பக்தர்கள், அவர்களுக்கு ஜீவனம் வாழ்வாதாரம் என்ன என்று சொன்னால் பசுக்களை பாதுகாத்தல். அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த பகுதியிலே இருக்கின்ற பொழுது அந்த முன்னைய கோன்
தன்னுடைய மனைவி பிராட்டிகோன் கொண்டு வரக்கூடிய கேழ்வரகு கஞ்சி. அதை இங்கு இருக்கக்கூடிய ஒரு பாறை, அந்த பாறையையே பெருமாளாக நினைத்து அப்படி வழிபாடு செய்து அந்த கேழ்வரகு கஞ்சியை அப்படி அந்த இறைவனுக்கு அர்ப்பணிப்பார். இது காலப்போக்கில் இப்படி நடந்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் ஒரு நாள் ஒரு வேதிய வடிவத்தில் பெருமாள் இந்த பகுதிக்கு வந்தார். வந்தவர் என்ன செய்தார், இந்த முன்னைய கோனை பார்த்து, உன்னுடைய பாரம்பரியமான அந்த பழக்கத்தின் அடிப்படையில் நீ பசுவின் பாலை இந்த தெய்வத்திற்கு சமர்ப்பிக்காமல் இப்படி கேழ்வரகு கஞ்சியை சமர்ப்பிக்கின்றாயே, நீ அதையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நான் பிருகு மகரிஷியினுடைய ஆசிரமத்தை தேடிக்கொண்டு வந்தேன் என்று ஏதோ ஒரு செய்தியை சொல்வதைப் போல அப்படி சொல்லிவிட்டு பெருமாள் மறைந்து விட்டார். பிறகு என்னாயிற்று, இதை அற்புதமான வாக்காக எடுத்துக்கொண்ட அந்த முன்னையக்கோன் பசும்பாலை தினசோறும் அந்த பாறைக்கு, அதாவது அந்த தெய்வத்திற்கு அப்படி அர்ப்பணித்து கொண்டு இருந்தார். கேழ்வருக்கு கஞ்சியையும் அர்ப்பணித்து கொண்டு இருந்தார். இந்த பக்தியின் உச்சபட்சமான நிலைமையில் மகிழ்ந்து போன பெருமாள் என்ன செய்தார், இவருக்கு காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்த நேரத்தில் உனக்கு என்ன வரம் தேவை என்று கேட்டார். நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் கேட்கல பாருங்க. அந்த முன்னையக்கோன் என்ன செய்தான், நானும் என் மனைவியும் இறைவா உன்னை எப்பொழுதும் சதாசரப காலம் தரிசித்து கொண்டே இருக்க வேண்டும், நீ இங்கே நிரந்தரமாக எங்களுக்கு அருள் செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்று கேட்க, பின்னாலே ஒரு பக்தன் வருவான், அவன் இந்த ஆலயத்தை எழுப்புவான், உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் என்று சொல்ல, பின்காலத்தில் என்னாயிற்று, அக்பருக்கு நெருங்கிய நண்பராக இருந்த தோடர்மால் என்று சொல்லக்கூடிய அன்பர், அந்த தோடர்மால் என்ன செய்தார், இங்கு பெருமாளுக்கு ஒரு விக்கிரகத்தை அமைத்தார். அப்படி விக்கிரகத்தை அமைக்கின்ற பொழுது கையில் செங்கோலோடும் அந்த பெருமாள் அப்படி ராஜகோலத்தில் இருக்கக்கூடிய வகையில் திருப்பதி பெருமாளை போலவே பிரசன்ன வெங்கடேச பெருமாள் என்று அமைத்தார். அந்த தோடர்மாளுடைய மனதில் இந்த எண்ணம் தோன்றியது அல்லவா, அந்த எண்ணம் தோன்றியதை பிரசன்ன என்று குறிப்பிடுவார்கள். எனவேதான் இந்த வெங்கடேச பெருமாளுக்கு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் என்ற பெயரானது ஏற்பட்டது. வாருங்கள், அந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாளை நாம் தொடர்ந்து தரிசிப்போம். அன்பர்களே, திருமலை வையாபுர திருத்தலத்தை அந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாளை நாம் இன்றைக்கு தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அப்படி திருமலை என்று சொல்கின்ற பொழுது அந்த திருமலை பெருமாள் மீது ஆழமான பக்தியை கொண்டிருந்தார் குலசேகராழ்வார். இந்த குலசேகராழ்வார் என்று சொல்கின்ற நேரத்தில் பக்திக்கு ஒரு உச்சபட்சமான வடிவம் குலசேகராழ்வார் என்று சொன்னால் மிகையல்ல. அதிலும் ராமன் மீது மாறாத பக்தியை கொண்டிருந்தவர். அதாவது அவர் அரசனாக இருந்தவர், பிறகு ஆழ்வாராக மாறினார். அப்படிப்பட்ட அந்த குலசேகர ஆழ்வாருடைய அவதார தினம் நாளைய தினம், அதாவது மாசி புனர்பூசு நட்சத்திரம். அவருக்கு புனர்பூச நட்சத்திரமாக இருக்கின்ற காரணத்தினால ராமனும் புனர்பூச நட்சத்திரம் அல்லவா, ஆகையினால் ராமன் மீது பக்தி நாம் அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த வெங்கடேச பெருமாளை பற்றி சொல்கின்ற பொழுது அவரை வெங்கடராமன் அப்படி வெங்கடரமணன் என்றுதான் நாம் கொண்டாடுகின்றோம். அன்னமாச்சாரியார் கூட தன்னுடைய பெருவாரியான கீர்த்தனைகளில் வெங்கடரமணுடு என்று அந்த வெங்கடேச பெருமானை அப்படி கொண்டாடுகின்றார். ஆகையினால் அந்த வெங்கடேசன் வேறல்ல, இந்த ராமன் வேறல்ல என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ராமபக்தியிலும் வெங்கடேச பெருமாளுடைய பக்தியிலும் தலை சிறந்து விளங்கிய குலசேகராழ்வாருடைய அவதார உற்சவமானது நாளைய தினம் இந்த திருமலை வையாவூரில். நம்ம திருப்பதியில் போய் திருமலையில் சேவிக்க முடியலேனாலும் இந்த திருமலை வையாபுரியில் நாளைய தினம் நடைபெறுகின்றது. அதாவது மார்ச் 5ஆம் தேதி நாளைய தினம் நடைபெறுகின்றது. அந்த நடைபெறக்கூடிய வைபவத்தில் கண் எடுத்ததன் பயனாக, நம் பெருவி எடுத்ததன் பயனாக நம்முடைய நேயர்கள் அப்படி கலந்து கொள்ள வேண்டும். அன்பர்களே, புதன்கிழமையாக திருமாலுக்குரிய நாளாக, பெருமாளுக்குரிய நாளாக இருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் நாம் திருமலை வையாபுர் திருத்தலத்தில் எழுந்தொருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அந்த பெருமாள் ஆலயத்தை, அந்த பெருமாளை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றோம். நாளைய தினம் குலசேகராழ்வாருடைய அவதார தினம். அந்த அவதார மகோத்சவமானது திருமலை வையாபூரில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. அன்பர்களே, வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரத்தை தரக்கூடிய, திருப்பதி செல்ல முடியாதவர்கள் தங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அற்புத திருத்தலமாக இருக்கக்கூடிய திருமலை வையாபூர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.